ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு பிஎஸ்இசட் கெமிஸ்ட்ரி சேனல் ஃபார் ஈஸி லேர்னிங். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் டி பிளாக் எலிமெண்ட்ஸ். ஸோ டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்கணும். என்ன அப்படின்னா, பிஎஸ்இசட் கெமிஸ்ட்ரி சேனல் மாதிரி செகண்ட் சேனல் ஒன்று நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். சேனலினுடைய பேரு சிபிஎஸ்சி வித் மோனிகா. ஸோ அந்த சேனல்ல நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, அந்த சேனல் வந்து ஸ்பெசிஃபிக்கா நம்மளுக்கு கிளாஸ் 12 சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கானது. உங்களுக்கு வந்து இப்போ இந்த சேனல்ல நம்ம வந்து தமிழ்ல வந்து எப்படி எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுக்குறோமோ, கண்டென்ட் கொடுக்குறோமோ, அதே மாதிரி சிலர் வந்து எங்கிட்ட கேட்டாங்க எங்களுக்கு வந்து இங்கிலீஷ்ல வந்து எக்ஸ்பிளனேஷன் வேணும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு இங்கிலீஷ் எக்ஸ்பிளனேட்டரி பார்ட்டு அந்த சேனல்ல இருக்கும். ஸோ அப்போ வெறும் இங்கிலீஷ் எக்ஸ்பிளனேஷன்ஸ் மட்டுமா வரும் அப்படின்னா கிடையாது. அது கூட நம்ம சிபிஎஸ்இ போர்டு எக்ஸாம்ஸ்ல ப்ரீவியஸ் இயர்ஸ்ல வந்த குவெஸ்டின்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம், ஒர்க் ஷீட்ஸ் கொடுக்க போறோம். அதே மாதிரி ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த டாபிக்ல என்னென்ன மேக்சிமம் பாசிபிள் குவெஸ்டின்ஸ் வந்து நம்மளுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதை எப்படி நம்ம வந்து அட்டன் பண்ணலாம், என்ன மாதிரி கீவேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரிக்கான வீடியோஸ் தான் அங்க வந்து நம்ம அப்லோட் பண்ணுவோம். ஸோ அங்க வீடியோஸ் எப்படி வரும் அப்படின்னா, ரொம்ப லாங் வீடியோஸ் இருக்காது. ஒன்னு ஒரு மல்டிபிள் சாய்ஸ் க்வெஸ்சன் டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா ஒரு 1 மினிட்குள்ள முடிகிற மாதிரினா அதை ஷார்ட்ஸா வந்து நாங்கள் அப்லோட் பண்ணியிருப்பேன். இல்ல ஒரு 2-3 மினிட்ஸ் அல்லது ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ்க்கானது அப்படின்னா ஷார்ட் வீடியோவா உங்களுக்கு அப்லோட் ஆகும். ஸோ இந்த சேனலை நீங்கள் எப்படி வந்து சப்போர்ட் பண்ணுனீங்களோ, ஏன்னா இந்த சேனலில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு மெயினாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ் தான் நிறைய பேர், எப்படி நீங்கள் சப்போர்ட் பண்ணுனீங்களோ அதே மாதிரி அந்த சேனலுக்கும் உங்கள் சப்போர்ட் வேணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். ஸோ கண்டிப்பாக அந்த சேனல் வந்து போர்டு எக்ஸாம்ஸ்க்கு மட்டும் யூஸ் ஆக போகிறதுல, நீங்கள் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு போகிறீங்க அப்படின்னா அந்த பார்ட் ஆஃப் எக்ஸ்பிளனேஷன் கண்டென்ட்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், சரியா? ஸோ இதோட நம்ம வந்து இந்த டாபிக்குள்ளே போகலாம். ஸோ இங்கேயும் வந்து நான் ரெகுலராக உங்களுக்கு வீடியோஸ் வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன். 2 சேனல்லையுமே உங்களுக்கு வீடியோஸ் அப்லோட் ஆகிட்டே இருக்கும், கொஞ்சம் டைம் எடுத்து எடுத்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரி, ஓகே, இப்போ நம்ம எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் போகலாம். ஸோ நமக்கு வந்து டி பிளாக் எலமெண்ட்ஸ் ஏற்கனவே தெரியும், நம்ம 11th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்போம். டி பிளாக் எலமெண்ட்ஸ் அப்படின்றது பீரியாடிக் டேபிளில் சென்டர்ல இருக்கக்கூடிய ஒரு பார்ட். ஸோ இந்த சைடு பார்த்தனா, நம்மளோட லெஃப்ட்ல பார்த்தோம்னா 2 குரூப் இருக்கும். இது நம்ம எஸ் பிளாக் எலிமெண்ட்ஸ்னு படிப்போம். குரூப் 13-18 வரைக்கும் இருக்கிறத பி பிளாக் எலிமெண்ட்ஸ்னு படிப்போம். ஸோ 3-12 வரைக்கும் இருக்கக்கூடியதை நம்ம டி பிளாக் எலிமெண்ட்ஸ்னு படிப்போம். ஸோ இதே லெசன்ல நம்மளுக்கு எஃப் பிளாக் எலிமெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அங்க எஃப் பிளாக் படிக்கும் போது அதனுடைய கான்ஃபிகரேஷன்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த பீரியாடிக் டேபிள்ல பார்த்தோம் அப்படின்னா, இந்த 4th பீரியட்லேருந்து 7th பீரியட் வரைக்கும் 3-12 குரூப் வரைக்கும் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸை நம்ம டி பிளாக் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ பார்த்தோன்னா ஒவ்வொரு இப்போ n=4 நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் டி பிளாக் எலமெண்ட் ஸ்டார்ட் ஆகும். குரூப் 3 அதாவது ஸ்காண்டியம் 21-லேருந்து ஜிங்க் 30 வரைக்கும். ஸோ டோட்டலாக பார்த்தோன்னா 10 எலமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ இந்த 10 எலமெண்ட்ஸையும் ஃபர்ஸ்ட் சீரீஸ் ஆஃப் டி பிளாக் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ டி பிளாக்னா ஃபர்ஸ்ட் சீரீஸ் எதுனா ஸ்காண்டியம்லேருந்து ஜிங்க் வரைக்கும். அடுத்தது பீரியட் நம்பர் 5 செகண்ட் சீரீஸ் ஸ்டார்ட் ஆகும். இட்ரியம்ல இருந்து எங்க போகுது அப்படின்னா நம்மளுக்கு கேட்மியம் வரைக்கும் போகும். அடுத்தது பார்த்தோம்னா n=6th பீரியட்ல 3rd சீரீஸ் ஸ்டார்ட் ஆகுது, லாந்தனம். ஸோ இந்த லாந்தனமுக்கு அடுத்தது இது 57, அப்புறம் பார்த்தோன்னா 72 இருக்கும். இந்த 58-லேருந்து 71 வரைக்கும் நம்மளுக்கு எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ் வந்துடும். சரி, அதை நம்ம டி பிளாக்ல கன்சிடர் பண்றதில்லை, ஆனால் இதில் இருக்கக்கூடிய இந்த லாந்தனம் இன்க்ளூட் ஆகுது. ஸோ லாந்தனம், அதுக்கப்புறம் நேராக பார்த்தோன்னா இந்த ஹாஃப்னியம்ல இருந்து மெர்க்குரி வரைக்கும். ஸோ டோட்டலாக 10 இருக்கும். இது 3rd சீரீஸ் ஆஃப் டி பிளாக் எலமெண்ட்ஸ். அடுத்தது n=7th பீரியட்ல இங்க மேல சொன்ன மாதிரி ஆக்டீனியம் 89, அதோட பார்த்தோம்னா ரூதர்ஃபோர்டியம் 104 இருந்து காப்பர்னீசியம் 112. ஸோ டோட்டலா இந்த 10 எலமெண்ட்ஸையும் நம்ம 4th சீரீஸ் ஆஃப் டி பிளாக் எலமெண்ட்ஸ் படிக்கும். ஸோ இப்போ இவ்வளோத்தையும் நான் மனப்பாடம் பண்ணணுமா அப்படின்னா, இவ்வளவும் மனப்பாடம் பண்ண முடியலைனா கூட இந்த ஃபர்ஸ்ட் சீரீஸ் படிக்கிறோம் இல்லையா, ஸ்கேனியம் டைட்டனம் வெனடியம் குரோமியம் மாங்கனீஸ் அயன் கோபால்ட் நிக்கல் காப்பர் ஜிங்க், இந்த 10 எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கண்டிப்பா நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஆட்டம் ஃபார்ம்லையும் எழுத தெரியணும், அயானிக் ஃபார்ம்லையும்
அதனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுத தெரிஞ்சதுன்னா நம்ம டிஎன்எஃப் பிளாக்கும் படிச்சிடலாம், குவாடினேஷன் காம்பவுண்ட்ஸும் ஈஸியாக படிச்சிடலாம். ஸோ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு மேக்சிமம் குவெஸ்டின்ஸ் இந்த ரெண்டு சாப்டர்லையும் கேட்பாங்க. அதனால் ஞாபகமாக இதை கண்டிப்பாக நம்ம வந்து படிச்சிருக்கோம். ஸோ அதை தாண்டி ஒரு ரெண்டு மூணு எலமெண்ட்ஸினுடைய கான்ஃபிகரேஷன் நம்மளுக்கு தெரியணும். ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்குறாங்க அப்படின்னா சில்வர் தெரிஞ்சிருக்கணும், அதே மாதிரி பிளாட்டினம். ஸோ இதெல்லாம் இந்த கான்ஃபிகரேஷன் கொஞ்சம் அதனுடைய மெயின் ஆக்சிடேஷன் நம்பரில் தெரிஞ்சால் போதும். ஸோ இப்போ நம்ம அப்படியே வந்து நம்ம எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனுக்கு மூவ் ஆகலாம். ஸோ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அப்படின்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் தெரியணும். ஸோ ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நம்ம எப்படி எழுதுவோம், என் மைனஸ் ஒன் டி ஒன் டு டென் என்எஸ் டூ. ஸோ இதில் இந்த என்னில் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த இடத்துல பார்த்தோம். இப்போ இது ஃபோர்த்து பீரியட் இருக்குல்ல, இந்த ஃபோர் அப்படின்றது தான் நம்ம இந்த இடத்துல என்னன்னு படிக்கிறோம், என் அப்படின்னு படிக்கிறோம். இப்போ என் மைனஸ் ஒன் அப்படின்னா என்ன, ஃபோருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஷெல்லை தான் நம்ம என்னன்னு எழுதுறோம், என் மைனஸ் ஒன்னு எழுதுறோம். அப்போ அதுக்கு பேர் பெனல்டிமேட் ஷெல்லுன்னு அர்த்தம். ஸோ இது nth ஷெல்லு, இது அதுக்கு முன்னாடி இருக்கிற ஷெல், அதனால இதை வந்து நம்ம பெனல்டிமேட் ஷெல் அப்படின்னு சொல்லும். அப்போ டி பிளாக் எலமெண்ட்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எந்த டி ஆர்பிட்ல நமக்கு எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆகுது, பெனல்டிமேட் ஷெல்லில் எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆகும். இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஸ்கேண்டியம் எழுதுறோம், ஸ்கேண்டியம் அட்டாமிக் நம்பர் எவ்வளோ, 21. ஸோ கான்ஃபிகரேஷன் நம்ம 11th ஸ்டாண்டர்ட்ல எப்படி எழுதுறதுன்னு படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ இங்க நம்ம ஸ்பெசிஃபிக் அந்த எக்ஸப்ஷனல் கேசஸ் மட்டும் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்ட்டுக்குள்ள போயிடலாம். ஸோ இதனுடைய அவுட்டர் கான்ஃபிகரேஷன் நம்ம எப்படி எழுதுவோம், 3D 1 4S 2. ஸோ இங்க நான் சொன்ன மாதிரி இது எத்தனாவது பீரியட்ல இருந்தது, ஸ்கேண்டியம் ஃபோர்த் பீரியட்ல இருந்தது, அதனால இந்த இடத்துல 4. பெனல்டிமேட்னா என்ன அர்த்தம், 4 - 1, அதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், 3 அப்படின்னு சொல்றோம். அப்போ அந்த ஃபர்ஸ்ட் சீரீஸ் ஆஃப் டி பிளாக் எலமெண்ட்ஸ்ல எல்லாத்துலயுமே எதுல வந்து எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆக போகுது, 3D ஷெல்ல ஃபில் ஆக போகுது. இப்போ நம்ம நம்ம புக்ல வந்து எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கொடுத்துருப்பாங்க, எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா இப்படி கொடுத்துருப்பாங்க சரியா. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சீரீஸ் ஸ்கேண்டியம் டைட்டானியம் வனேடியம் குரோமியம் மேங்கனீஸ் அயன் கோபால்ட் நிக்கல் காப்பர் ஜிங்க். ஸோ இங்கே பார்த்தோம்னா 4S. அப்போ இது எல்லாத்துலேயுமே 4S ரெண்டு எலக்ட்ரானும், 3D மீதி ஒரு ஒரு எலமெண்ட் நம்ம தாண்டி போகும்போது ஒரு ஒரு எலக்ட்ரான் ஆட் ஆகிட்டே வரப்போ. ஸோ அப்போ இது nth ஆர்பிட்டல்னா இது அதனுடைய பெனல்டிமேட் ஷெல்லு 3D. ஸோ அதே மாதிரி செகண்ட் சீரீஸ்க்கு பார்க்கும்போது எது, என் வந்து 5, அதனுடைய பெனல்டிமேட் எது 4D. அப்போ செகண்ட் சீரீஸ்ல 4D தான் எலக்ட்ரான்ஸ் வந்து ஃபில் ஆக போகுது. அதே மாதிரி தேர்ட் சீரீஸ்க்கு வரும், என் இஸ் ஈக்குவல் டு 6, அப்ப அதனுடைய பெனல்டிமேட் எது 5D. அடுத்தது வரும் என் இஸ் ஈக்குவல் டு 7, பீரியட் நம்பர் 7, அதாவது ஃபோர்த் சீரீஸ்ல நம்மளுக்கு எந்த ஆர்பிட்டல் எந்த டி ஆர்பிட்டல எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆகுது அப்படின்னா 6D எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆகுது. ஸோ நம்ம வந்து இந்த இது கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ நம்ம ஸ்பெசிஃபிக் கேசஸ் மட்டும் வரும். ஸோ இங்கே நம்மளுக்கு பார்க்கும்போது ஆஸ் யூஷுவல் எல்லாத்துலேயுமே 2 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்க போகுது. 3D ஸ்கேண்டியம்லேருந்து நம்ம தாண்டி வரும்போது டைட்டானியம்ல 1 எலக்ட்ரான், ஸோ D2, வனாடியம்ல D3. ஆனால் குரோமியம் ஆக்சுவலாக அட்டாமிக் நம்பர் எவ்வளோ, குரோமியம்க்கு அட்டாமிக் நம்பர் 24. ஸோ அப்போ நம்ம ரெகுலராக எழுதுறோம் அப்படின்னா இதில் எப்படி இருக்கணும், 3D 4 4S 2 இருக்கணும். ஆனால் இது அதனுடைய கான்ஃபிகரேஷன் கிடையாது. என்ன ஆகும், இந்த எஸ்ல இருக்க ஒரு எலக்ட்ரான் எங்கே ஷிஃப்ட் ஆகுது, டிக்கு ஷிஃப்ட் ஆகும்போது இது என்ன கான்ஃபிகரேஷனுக்கு போகும் அப்படின்னா 3D 5 4S 1 போகும். ஸோ 3D 5 அப்படின்றது ஹாஃப் ஃபில்ட் எக்ஸ்ட்ரா ஸ்டெபிலிட்டி இருக்கிறது. அதனால குரோமியமோட ஆக்சுவல் கான்ஃபிகரேஷன் நம்ம என்ன எழுதணும், 3D 5 4S 1 எழுதணும். ஸோ அதனால தான் இந்த இடத்துல எப்படி கொடுத்துருப்பாங்க, 4S ஒரு எலக்ட்ரானும் 3D 5 எலக்ட்ரான். ஸோ மேங்கனீஸ் எல்லாம் ஒன்றும் சேஞ்ச் கிடையாது, 4S 2 3D 5. அயன் அதே மாதிரி 4S 2 3D 6, கோபால்ட் 4S 2 3D 7, நிக்கல் 4S 2 3D 8. காப்பர் வரும், காப்பர் வரும்பொழுது ஆக்சுவலா என்ன வரணும், காப்பர் 29. அப்போ 3D 9 4S 2 நமக்கு வரணும். ஸோ இந்த கான்ஃபிகரேஷன் எக்ஸிஸ்ட் ஆகாது. என்னாகும், இதுல இருக்க எஸ்ல இருக்கக்கூடிய 2ல் 1 எலக்ட்ரான் எங்க ஷிஃப்ட் ஆகுது, டிக்கு ஷிஃப்ட் ஆகுது. ஸோ நம்மளுக்கு 3D 10 4S 1 வரும். ஸோ D 10 அப்படின்றது
கம்ப்ளீட்லி ஃபில்டு எக்ஸ்ட்ரா ஸ்டேபிள் இருக்கக்கூடியது. அதனால் காப்பர்னுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி எழுதணும், நம்ம எழுதும்போது 3D10 4S1 எழுதுறோம். ஸோ ஜிங்க் ஒன்றுமே பிரச்சனை கிடையாது, 4S2 3D10. ஸோ இந்த கான்ஃபிகரேஷன் ஃபர்ஸ்ட் சீரீஸ்னுடைய கான்ஃபிகரேஷன் கம்பல்சரி நம்ம மனப்பாடமா தெரிஞ்சிருக்கணும். ஸோ இப்போ நம்மளுக்கு வெறும் இது மட்டும் தெரிஞ்சா போருமா அப்படின்னா இல்லை. இந்த கான்ஃபிகரேஷன் எல்லாமே வந்து நியூட்ரல் ஆட்டம்க்கு உரியது. இதுல இருந்து இப்போ நான் வந்து ரெண்டு எலக்ட்ரானை எடுக்கிறேன் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு SC3+ அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த நியூட்ரல் ஆட்டம்ல இருந்து 3 எலக்ட்ரான் வெளியில போயிருக்கா, அப்ப அதனுடைய கான்ஃபிகரேஷன் என்ன இருக்கும், இந்த 2 போயிடுது இந்த 1 போயிடுது, அப்ப கான்ஃபிகரேஷன் 3D0 4S0. ஸோ இந்த கான்ஃபிகரேஷன் எழுத தெரியணும். குரோமியம்க்கு இப்படி இருக்கு. இப்ப குரோமியம் வந்து CR3+ நமக்கு கொடுக்கறாங்க, சரியா, குரோமியம்க்கு எழுத தெரியும். அப்ப CR3+ என்ன அர்த்தம், மொத்தமா குரோமியம்ல இருந்து 3 எலக்ட்ரான் வெளியில போகுது. அப்போ இதுல 1 இதுல 2 அப்படின்னா குரோமியம்க்கு என்ன கான்ஃபிகரேஷன் வரும், 3D. ஸோ இதுல 1 இதுல 2 போயிடுச்சுன்னா 3D3 கான்ஃபிகரேஷன் வரும். ஸோ இந்த மாதிரி நியூட்ரல் ஆட்டம்க்கு எழுத தெரியணும், அதனுடைய அயானிக் ஃபார்முக்கும் கான்ஃபிகரேஷன் கம்பல்சரி எழுத தெரியணும். ஸோ அதை தவிர்த்து நம்மளுக்கு வந்து கான்ஃபிகரேஷன் எதுக்கு தெரியணும் அப்படின்னா, இந்த பிளாட்டினமுக்கு தெரியணும். ஸோ பிளாட்டினம் ஜென்ரலா நம்மளுக்கு காம்ப்ளெக்ஸ்ல கொடுப்பாங்க. ஸோ பிளாட்டினமோட கான்ஃபிகரேஷன் 6S1 5D9. ஸோ யூஸ்வலா பிளாட்டினம் 2 கொடுப்பாங்க, PT2 ஆக்சிடேஷன்னா. அப்ப அதனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன வரும், இந்த இடத்துல எஸ் ல எலக்ட்ரான் இருக்காது, டில ஒரு எலக்ட்ரான் போயிடுதுன்னா 5D8 நமக்கு கான்ஃபிகரேஷன் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஆனா டிரான்சிஷன் எலமெண்ட், அதாவது டி பிளாக் எலமெண்ட்னுடைய ஃபர்ஸ்ட் சீரீஸுக்கு கம்பல்சரி நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், அத்தனை எலமெண்ட்டுக்கும் கான்ஃபிகரேஷன் தெரிஞ்சிருக்கணும். இப்போ நம்ம அதுக்கு அடுத்து வரும். இப்போ நம்ம வந்து இந்த லெசனினுடைய ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா ஒரு பேராகிராஃப்ல கொடுத்துருப்பாங்க. என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, டிரான்சிஷன் எலமெண்ட்னா என்ன அப்படின்னு கொடுத்துப்பாங்க. ஸோ கண்டிப்பா நம்மளுக்கு அதுக்கான டெஃபினிஷன் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதை பேஸ் பண்ணி ப்ரீவியஸ் இயர்ஸ்ல நம்மளுக்கு க்வெஸ்சன்ஸ் வந்திருக்கு. ஸோ டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் அப்படின்னா தே ஷுட் ஹாவ் இன்கம்ப்ளீட் டி ஆர்பிட்டல்ஸ் இருக்கணும். ஸோ கண்டிப்பா இன்கம்ப்ளீட் டி ஆர்பிட்டல்ஸ் அல்லது சப்ஷெல்ஸ் இருக்கணும். ஸோ எந்த எலமெண்ட்டுக்கெல்லாம் இன்கம்ப்ளீட் டி சப்ஷெல்ஸ் அல்லது ஆர்பிட்டல்ஸ் ஐதர் இன் நியூட்ரல் ஃபார்ம், அட்டாமிக் ஃபார்ம்லயோ நியூட்ரல் ஆட்டம் ஃபார்ம்லயோ அல்லது இன் எனி ஆஃப் இட்ஸ் அயானிக் ஃபார்ம் இருந்தது அப்படின்னா, அயன் ஃபார்ம்ல இருந்ததுன்னா அதை நம்ம டிரான்சிஷன் எலமெண்ட்னு கன்சிடர் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ நம்ம ஸ்காண்டியம் எடுத்துக்கிறோம். ஸ்காண்டியம்ல நியூட்ரலா எழுதும்போது எவ்வளோ எழுதுறோம், 3D1 4S2. அப்ப டில ஒரு எலக்ட்ரான் இன்கம்ப்ளீட்டா இருக்கு. இப்போ நம்ம SC3+ எழுதுறோம், டில எலக்ட்ரான்ஸ் இல்லை, ஆனா நியூட்ரல் ஃபார்ம்ல இதுல ஒரு எலக்ட்ரான் இருக்கிறதுனால ஸ்காண்டியமா நம்ம டிரான்சிஷன் எலமெண்ட்டா எடுத்துக்கிறோம். ஸோ டெஃபினிஷன் புரியும் நினைக்கிறேன். டிரான்சிஷன் எலமெண்ட் அப்படின்னா எந்த எலமெண்ட்ல டி ஆர்பிட்டல்ஸ் இன்கம்ப்ளீட்டா இருக்குதோ. ஸோ இன்கம்ப்ளீட் அப்படின்னா நம்ம ரெண்டு சென்ஸ்ல எடுத்துக்கலாம். ஒன்னு நியூட்ரல் ஃபார்ம்ல இருந்தாலும் டிரான்சிஷனா கன்சிடர் பண்ணலாம், இல்ல நியூட்ரல்ல ஜீரோவா இருக்கு அப்படின்னா அதனுடைய அயானிக் ஃபார்முக்கு போகும்போது அதுல இன்கம்ப்ளீட் டி ஆர்பிட்டல்ஸ் இருந்தா அதையும் நம்ம என்னன்னு கன்சிடர் பண்ணலாம், டிரான்சிஷன் எலமெண்ட் கன்சிடர் பண்ணலாம். இப்போ நம்மளுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஜிங்க், கேட்மியம், மெர்குரி, காப்பர்னீசியம். இதோ இப்ப இந்த பார்ட் நான் காமிக்கிறேன், சரியா. சோ ஜிங்க் நம்ம ஏற்கனவே எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்துட்டோம், 4S2 3D10, சரியா. இங்க எழுதுறேன் நான் 4S2 3D10. அதே மாதிரி கேட்மியம் பார்த்தோம்னா செகண்ட் சீரீஸ்னுடைய லாஸ்ட் எலமெண்ட், அப்ப அதனுடைய கான்ஃபிகரேஷன் நம்ம என்ன எழுதுவோம், 5S2 4D10. அதே மாதிரி மெர்குரி பார்த்தோம்னா தேர்ட் சீரீஸ்னுடைய லாஸ்ட் எலமெண்ட், ஸோ 6S2 5D10. காப்பர்னீசியம் பார்த்தோம் அப்படின்னா 7S2 6D10. ஸோ இது எல்லாத்துலேயுமே டி ஆர்பிட்டல்ஸ் எப்படி இருக்கு, தே ஆர் கம்ப்ளீட்லி ஃபில்டு.
எல்லாமே எப்படி இருக்கு, கம்ப்ளீட்லி ஃபில்டா இருக்கு. நம்மளுக்கு டிரான்சிஷன் எலமெண்ட்னா என்ன இருக்கணும், இன்கம்ப்ளீட்லி ஃபில்டு டி ஆர்பிட்டல்ஸ் இருக்கணும். ஸோ இங்க எல்லாத்துலயுமே கம்ப்ளீட்லி ஃபில்டு டி ஆர்பிட்டல்ஸ் இருக்கிறதுனால தே ஆர் நாட் கன்சிடர்ட் ஆஸ் டிரான்சிஷன் எலமெண்ட், தே ஆர் நாட் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ். சரியா, இந்த க்வெஸ்டின் வந்து கண்டிப்பா நிறைய தடவை கேட்டிருக்காங்க. Why? So, இது கொடுக்க மாட்டாங்க, காப்பர்னீசியம் இல்லாம இப்படி கேட்பாங்க. Why zinc, cadmium and mercury are not considered as transition elements? அப்படின்னு கேட்பாங்க. அப்ப நம்ம எழுத வேண்டிய ஆன்சர் என்ன? Because they have completely filled d orbitals. இதுதான் நம்மளுடைய ஆன்சரா இருக்கணும். சோ இது ஒரு க்வெஸ்சன். அடுத்தது வாட் ஆர் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ்னா ஃபர்ஸ்ட் நீங்க படிச்சிருவீங்க, தோஸ் எலமெண்ட்ஸ் விச் ஹேவ் இன்கம்ப்ளீட் டி ஆர்பிட்டல்ஸ் ஐதர் இன் நியூட்ரல் ஆட்டம் ஃபார்ம் ஆர் இன் எனி அயான் ஃபார்ம் இஸ் கால்ட் அஸ் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ். சோ அப்ப இங்க வந்து நம்ம நியூட்ரல் பத்தி பேசுறோம், அயானிக் ஃபார்ம்ல இருக்குமா? இருக்காது. சோ இசட் வந்து மேக்ஸிமம் பிளஸ் டூ ஆக்சிடேஷன் ஸ்டேட். அப்ப இது ரெண்டு போயிடுச்சு அப்படின்னால மறுபடியும் டி கம்ப்ளீட்லி ஃபில்டா இருக்க போகுது. சோ தே ஆர் நாட் கன்சிடர்ட் ஆஸ் டிரான்சிஷன் எலமெண்ட். சோ இது ஒரு க்வெஸ்டின் கேட்பாங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த டி ஆர்பிட்டல், இந்த பெனல்டிமேட் டி ஷெல், டி சப்ஷெல் அப்படின்றது எங்க இருக்குதுன்னா நம்மளுக்கு அந்த ஆட்டம்ல வெளியில வந்து ப்ரொட்ரியூட் ஆகும். இப்ப எப்படி நம்ம காமிக்கலாம்னா, இது நியூக்ளியஸ் சரியா, இது ஆர்பிட்டல்ஸ். ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த 3D என்ன ஆகுது, ஆட்டம்னுடைய வெளிப்பகுதியில் ப்ரொட்ரியூட் ஆகிறதுனால இந்த டீல இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரான்ஸ் அதை சுற்றி இருக்கக்கூடிய சரவுண்டிங்கும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அதே மாதிரி இதுவும் அதை சுற்றி இருக்கக்கூடியதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஸோ மியூச்சுவலாக ரெண்டு பேரும் ஒருத்தவங்களை என்ன பண்ணுவாங்க, அஃபெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி அஃபெக்ட் பண்ணுறதுனால இந்த DN configuration இருக்கக்கூடிய இந்த transition elements வந்து different characteristics properties நமக்கு exhibit பண்ணும் சரியா. ஸோ எதனால இந்த different characteristics properties exhibit பண்ணுது அப்படின்னா, because they have partially or incompletely filled d electrons. So in the d electrons in the d orbital இருக்கிறதுனால தான் நமக்கு transition elements variety of characteristics properties exhibit பண்ணும். ஸோ அதுக்கு ஆன்சர் வந்து நம்ம என்ன எழுதணும், க்வெஸ்சன் எப்படி கேட்பாங்க, வை டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் பொசஸ் டிஃப்ரெண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ப்ராப்பர்டிஸ். சரி, க்வெஸ்சன் அப்படியும் வரும், வை டிரான்சிஷன். இதெல்லாம் வந்து பாசிபிள் க்வெஸ்டின்ஸ், அதனால நான் வந்து உங்களுக்கு இது எல்லாத்தையுமே வந்து ஒரு ஒரு பார்ட்டும் எக்ஸ்பிளைன் பண்றேன். வை டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் பொசஸ் different characteristic properties, எதனால, due to the presence of partially filled d orbital. So எல்லாத்துக்குமே answer due to the presence of partially filled d orbitals. சரியா. ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து டிரான்சிஷன் எலமெண்ட் ப்ரொசஸ் பண்ணி, இது எதனால ப்ரொசஸ் பண்ணுதுன்னு பார்த்துட்டோம். இப்போ வேற என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் அது ப்ரொசஸ் பண்ணலாம், ஸோ என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கலாம். இங்க நான் எழுதியிருக்கிறது ஒரு 5-6 எழுதியிருக்கேன், ஆனால் நிறைய நீங்க எழுதலாம். இங்கே பார்த்தோம் அப்படின்னா வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் டியூ டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் partially filled d orbitals. இது எல்லாத்துக்குமே ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா partially filled d orbitals. ஸோ வைன்னு ஒரு க்வெஸ்சன் கேட்டாங்கன்னா இதுதான் ஆன்சர். ஸோ என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ்ன்னு எழுத சொல்றாங்க, ஒரு 2-3 எழுத சொல்றாங்க. இதுலேருந்து நீங்கள் ஏதாவது 2-3 எழுதலாம். வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் எக்ஸிபிட் பண்ணும், கலர்டு காம்ப்ளெக்ஸஸ் கொடுக்கும். ஏன்னா பார்ஷியலி ஃபில்டு அன்பேட் எலக்ட்ரான்ஸ் டி ஆர்பிட்டல்ஸில் இருக்கிறதுனால டிடி டிரான்சிஷன் பாசிபிளாக இருக்கும். சரி, ஒரு டிலேருந்து லோவர் டிலேருந்து ஹையர் டிக்கு எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகும், எனர்ஜி அப்சர்வ் பண்ணிட்டு மேலே போகும்போது நம்மளுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி கலரை கொடுக்கும். ஸோ அதனால கலர்டு காம்ப்ளெக்ஸஸ் அலாய்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணும். அடுத்தது இது நிறைய கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்க்கு நம்ம கேட்டலிஸ்டா பார்த்தோம் அப்படின்னா இந்த டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் அதாவது டி பிளாக் எலமெண்ட்ஸ்னுடைய
டி பிளாக் எலமெண்ட்ஸே நம்ம யூஸ் பண்ணலாம், அதாவது நிக்கல் யூஸ் பண்ணலாம், பிளாட்டினம் பலாடியம் அல்லது அதனுடைய காம்பவுண்ட்ஸ் ஆக்சைட்ஸ் வனாடியம் பென்டாக்சைட்ஸ் இதன் மாதிரி கேட்டலிட்டிக் ப்ராப்பர்ட்டி வந்து காமிக்கும். மோஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா பேராமேக்னட்டிக் பிஹேவியர் நம்மளுக்கு எக்ஸிபிட் பண்ணும், இன்டர்ஸ்டிஷியல் காம்பவுண்ட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணும். ஸோ இதெல்லாம் பின்னாடி நம்ம ஒரு ஒரு டாபிக்ல படிப்போம். ஸோ இதெல்லாம் வந்து டி பிளாக் எலமெண்ட்ஸினுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ இப்போ நம்மளுக்கு இதுல வேற என்ன மாதிரியான க்வெஸ்சன் நமக்கு கேட்கலாம் அப்படின்னு பார்ப்போம். ஒரு க்வெஸ்சன், எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை பொறுத்த வரைக்கும் டிரான்சிஷனுக்கும் நான் டிரான்சிஷன் அதாவது ரெப்ரசன்டேட்டிவ் எலமெண்ட்ஸுக்கும் என்ன வந்து மெயினா ஒரு ஃபண்டமெண்டல் டிஃபரன்ஸ் அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் வரலாம். ஸோ வாட் இஸ், ஸோ நான் வந்து ஈஸியாக க்வெஸ்சன் எழுதுறேன். ஸோ இதே மாதிரியே வேற உங்களுக்கு வேற டேர்ம்ஸ் யூஸ் பண்ணி கேட்கலாம். ஸோ வாட் இஸ் த ஃபண்டமெண்டல் டிஃபரன்ஸ்? நம்மளுக்கு வந்து கான்செப்ட் புரியுது அப்படின்னா க்வெஸ்சன் எப்படி கேட்டாலும் நம்மளால என்ன பண்ண முடியும், அட்டென்ட் பண்ண முடியும். ஸோ வாட் இஸ் த ஃபண்டமெண்டல் டிஃபரன்ஸ் இன் த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்? ஸோ இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் transition and representative elements. So பேசிக்கா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வச்சு நம்ம வந்து டிரான்சிஷன் ரெப்ரசன்டேட்டிவ் எலமெண்ட்ஸ் எப்படி பிரிக்கலாம். ரெப்ரசன்டேட்டிவ் எலமெண்ட்ஸ்னா என்னது, டிரான்சிஷனை தாண்டி ரைட்லயும் லெப்ட்லயும் இருக்கக்கூடிய எஸ் அண்ட் பி பிளாக் எலமெண்ட்ஸ். ஸோ நம்ம ரெப்ரசன்டேட்டிவ் எலமெண்ட்ஸ்னோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் குரூப் செகண்ட் குரூப் எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் குரூப்ல அவுட்டர் கான்ஃபிகரேஷன் NS1, செகண்ட் குரூப்புக்கு NS2. அதே மாதிரி நம்ம வந்து இப்போ ஒரு ஆக்சிஜனுக்கு எழுதுறோம், ஆக்சிஜன் 8, எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன எழுதுவோம், 1s2, 2s2, 2p4. ஸோ இங்கேயும் பார்த்தோம் அப்படின்னா என்ன எழுதுவோம், NS2, NP4. ஆக்சிஜன் குரூப் ஃபேமிலிக்கு எழுதுறோம் அப்படின்னா NS2, NP4 எழுதுவோம். அதே மாதிரி நம்ம வந்து ஹாலஜன்ஸ்க்கு எழுதுறோம்னா NS2, NP5 எழுதும். ஸோ எல்லாத்துலயுமே அவுட்டர் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் எங்க இருக்க போகுது, N ஷெல்லில் தான் இருக்க போகுது. நம்ம எந்த பார்த்தோம் அப்படின்னா எஸ் பார்த்தாலும் சரி பி பார்த்தாலும் சரி அவுட்டர் மோஸ்ட்ல இருக்கக்கூடிய வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் வந்து எங்க இருக்கும், வேலன்ஸ் ஷெல் Nth ஷெல்லில் தான் இருக்கும். ஆனா நம்ம டிரான்சிஷனுக்கு பார்த்தோம் எதுல இருக்க போகுது, NS-லயும் எலக்ட்ரான் இருக்கும், N-1D-லயும் எலக்ட்ரான் இருக்கும். ஸோ அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான்ஸ் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் எங்கெங்க இருக்க போது, Nth ஷெல்லையும் பெனல்டிமேட் N-1D ஷெல்லையும் இருக்க போகுது. ஸோ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வச்சு பார்த்தோம்னா இதுதான் இதனுடைய மெயின் டிஃபரன்ஸ். ஸோ இன் ரெப்ரசன்டேட்டிவ் எலமெண்ட்ஸ் த வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் ஆர் பிரசன்ட் இன் தி அவுட்டர் மோஸ்ட் ஷெல், வேரஸ் இன் கேஸ் ஆஃப் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் ஆர் டி பிளாக் எலமெண்ட்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா the valence electrons are present both in N as well as NS as well as in penultimate N-1D shell. So இது முக்கியமான ஒரு difference. இப்ப நம்ம புக்ல வந்து ஒரு example கொடுத்துருப்பாங்க. So அந்த எக்ஸாம்பிளையும் பார்க்கலாம், அதே மாதிரி ஒரு இன்டெக்ஸ்ட் question இருக்கு அதுக்கான ஆன்சரையும் பார்க்கலாம். So இந்த இடத்துல நம்மளுக்கு கொடுத்துருக்க example பார்ப்போம். Example 4.1. On what ground can you say that scandium Z is equal to 21 is a transition element but zinc Z is equal to 30 is not? So இங்க என்ன கேக்குறாங்க, scandium transition element ஆகும், ஏன் நம்ம zinc வந்து transition element ஆ கன்சிடர் பண்ணல அப்படின்னு கேக்குறாங்க. சோ இது நம்ம ஏற்கனவே வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ரீசன் பார்த்தோம். சரியா, ஸ்கேண்டியம்ல பார்த்தோம் அப்படின்னா டீல ஒரு எலக்ட்ரான் இருக்கு. ஸோ பார்ஷியலி அல்லது இன்கம்ப்ளீட்லி ஃபில்டு டி ஆர்பிட்டல் இருக்கிறதுனால ஸ்கேண்டியம் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் அ டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ். வேரஸ் இன் கேஸ் ஆஃப் ஜிங்க் இங்க என்ன ஆகுது, டி ஆர்பிட்டல் இஸ் கம்ப்ளீட்லி ஃபில்டு வித் 10 எலக்ட்ரான்ஸ், தட் இஸ் வை தே ஆர் நாட் கன்சிடர்ட் ஆஸ் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ். ஸோ அதை தான் அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு 4 லைன்ல நமக்கு கொடுத்துருப்பாங்க. சரியா, ஸோ இப்ப நம்ம சொன்ன எக்ஸ்பிளனேஷன் நீங்க இதுல பாத்தீங்கன்னா அப்படியே இருக்கும். ஸோ அதே மாதிரி அடுத்தது இன்னொரு ஒரு இன்டெக்ஸ்ட் க்வெஸ்டின் 4.1 என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். சில்வர் ஆட்டம் ஹாஸ் கம்ப்ளீட்லி ஃபில்டு டி ஆர்பிட்டல் 4d10 இன் இட்ஸ் கிரவுண்ட் ஸ்டேட், ஹவு கேன் யூ சே தட் இட் இஸ் அ டிரான்சிஷன் எலமெண்ட்? ஸோ சில்வர் பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்லி ஃபில்டு d10 கான்ஃபிகரேஷன் இருக்கு. சரியா, ஆனா ஏன் வந்து அதை நம்ம டிரான்சிஷன் எலமெண்டா கன்சிடர் பண்றோம் அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ நம்ம இந்த சில்வர்னுடைய கான்ஃபிகரேஷனுக்கு வருவோம். ஸோ சில்வர் பார்த்தோம் அப்படின்னா
5s1 4d10. So AG க்கு 5s1 4d10. So அவங்க சொன்ன மாதிரி கிரவுண்ட் ஸ்டேட்ல இதுக்கு என்ன கான்ஃபிகரேஷன் இருக்கு அப்படின்னு பார்த்தனா 4d10 கான்ஃபிகரேஷன் இருக்கு. So completely filled d orbitals இருக்கு. அப்ப அவங்களுடைய கணக்குப்படி this should not be considered as a transition element. ஆனாலும் நம்ம சில்வர் என்ன பண்றோம், டிரான்சிஷனா கன்சிடர் பண்றோம். இப்போ இது பார்த்தோம் அப்படின்னா, இது ஏஜி பிளஸ் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஒன்று போச்சு அப்படின்னா, அப்பையும் இது என்ன கான்ஃபிகரேஷன் காமிக்கும், 4d10 5s0. So அப்போ இந்த ag plus stateல பார்த்தோம்னா this is not considered as a transition element. ஆனா இந்த silver வந்து ag2 plus electronic configuration க்கு போகும். So oxidation state plus 2-உம் silver ஆல காமிக்க முடியும். So அந்த மாதிரி இருக்கிற பட்சத்துல இதனுடைய configuration என்ன வரும், 4d9 5s0 னு வரும். So ag AG plus oxidation state, அதாவது silver வந்து plus 1 oxidation exist ஆகிற மாதிரியே plus 2 oxidation state exist ஆகும். So plus 1 ல தான் D வந்து 10, AG லையும் D 10, plus 1 லையும் D 10. ஆனா AG 2 plus ல D ல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கு, 9 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. So it is partially or incompletely filled d orbital. அதனால நம்ம silver we are considering it as a transition element. So definition படி neutral stateல தான் நமக்கு incompletely அல்லது partially filled d orbitals இருக்கணும்னு அவசியம் இல்லை. ionic formலையும் partially filled இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம எலமெண்ட் என்னவா கன்சிடர் பண்ணலாம், டிரான்சிஷன் எலமெண்டா கன்சிடர் பண்ணலாம். அதனால ஏஜி ஏஜி பிளஸ் டி டென் கான்பிகரேஷனோட இருந்தாலும் ஏஜி டூ பிளஸ் வந்து பார்ஷியலி ஃபில்ட் அல்லது இன்கம்ப்ளீட்லி ஃபில்டு டி ஆர்பிட்டல்ஸ் இருக்கிறதுனால நம்ம ஏஜிய என்னவா கன்சிடர் பண்றோம், டிரான்சிஷன் எலமெண்டா கன்சிடர் பண்றோம். ஸோ இவ்வளோதான் நமக்கு வந்து புக்கில். ஸோ நம்ம எக்ஸாம்பிள்ஸும் பார்த்துட்டோம், இன்டெக்ஸ் க்வெஸ்சன்ஸும் பார்த்துட்டோம். அதை தாண்டி வேற எப்படியெல்லாம் க்வெஸ்சன் கேட்கலாம் அப்படின்னு பார்த்துக்கோம். ஸோ இவ்வளோதான் க்வெஸ்சனா சிபிஎஸ்இ போர்டுக்குன்னா இல்லை, இதை தாண்டியும் வேற ஏதாவது க்வெஸ்சன் இப்போ நம்ம படித்தோம் இல்லையா, இந்த கான்செப்ட் நீங்கள் கிளியராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அட்டன் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வேற ஏதாவது டாபிக் வந்து டிஸ்கஸ் பண்ணணும்னா அதை கமெண்ட் செக்ஷன்ல கூட கொடுங்க, நான் அந்த டாபிக்கும் உங்களுக்கு வந்து கண்டிப்பா டிஸ்கஸ் பண்றேன். ஸோ சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க சப்போர்ட் வந்து ரொம்ப ரொம்ப தேவை. இந்த சேனல் எப்படி சப்ஸ்கிரைப் பண்றீங்களோ அதே மாதிரி சிபிஎஸ்இ வித் மோனிகா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு ஒரு டாபிக் இன்னொரு ஒரு கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.